என்னுடைய பேர் மரிய சுரேசீஸ்வரி. நான் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி. இங்கே மாவட்ட தலைவிமார்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். கொக்குத்தொடுவாய் புதகுழி சம்பந்தமாக, கொக்குத்தொடுவாயில் மனித புதகுழி, எமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை நாங்கள் 2009 கையளித்த எமது உறவுகள் தான் அதுக்கு இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் நாங்கள் வாக்குமூலங்கள் கொடுத்து நீதிமன்றத்திலே வழக்குகள் தாக்கல் செய்தப்பட்டும் இந்த புதகுழி இதுவரைக்கும் எங்களுக்கு சரியான நியாயமான தீர்வு தரவில்லை. ஏற்கனவே பல இடங்களிலே வந்து நீதிமன்றங்களால் புதகுழிகள் தோண்டப்பட்டு அதுக்கான சரியான பொறிமுறைகளில் எங்களுக்கு விசாரணைகள் நடத்தப்படாத சந்தர்ப்பத்தில் எமக்கான சந்தேகத்தின் பேரிலே வந்து இலங்கையிலே வந்து இந்த புதகுழிகளுக்கான நிபுணர்கள் எங்களுக்கு ஆதரவாக இல்லாத சந்தர்ப்பத்திலேயும் சர்வதேசத்தில் நிபுணர்கள் ஊடாகவும் ஐக்கிய நாடு சபைகள் ஊடாகவும் இந்த புதகுழிக்கான தோற்றப்பாடுகளை எடுத்து அவர்களை அகற்றுவதற்கான சரியான பதில்கள் எங்களுக்கு தேவையாக இருப்பதால் நாங்கள் எதிர்வரும் அதாவது எதிர்வரும் 28/7/2024 அன்று காலையில 9 தொடக்கம் 1 வரைக்கும் நாங்கள் மாபெரும் ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாகவும் அனைத்து சிவில் அமைப்புகள் சார்பாகவும் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்கின்றோம். எங்களுக்கான சரியான நீதி வேணும், எமக்கான நீதி வேணும் என்பதற்காகவும் அந்த போராட்டம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 28/7/2023 செய்கின்றோம். காலையில் 9 தொடக்கம், மதியம் 1 வரைக்கும் மாவட்ட நீதிமன்றத்துக்கு அருகாமையில் இருக்கும் எமது போராட்டம் ஆரம்பமாகி மாவட்ட செயலகத்துக்கு முன்னாலே வந்து நாங்கள் அதை முடிவடைய செய்வோம். அந்த போராட்டத்திலே பாதிக்கப்பட்ட தரப்புகளின் வலிகளையும் வேதனைகளையும் கருத்தில் கொண்டு எமக்கான ஆதரவுகளை வந்து அனைவரும் தர வேணும். இந்த புதகுழியிலே புதைக்கப்பட்டவர்கள் எமது உறவுகள் என்றதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத நேரத்தில் தான் நாங்கள் இந்த போராட்டங்களுக்கு ஆரம்பம் மாக போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதிலேயும் எங்களுக்கு சரியான திருப்தி வராத காரணத்தால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இந்த போராட்டத்தை மாபெரும் போராட்டமாக மாற்றியுள்ள இருக்கின்றோம். இதே சர்வதேச கண்காணிப்பு நிபுணர்கள் வேணும் என்றதற்காகவும் ஐக்கிய நாட்டு சபையின் தலையீட்டோட இந்த புதகுழி எடுக்க வேணும் என்றதற்காகவும் தான் நாம் இந்த போராட்டத்தை செய்கின்றோம். அனைவரும் தேசிய சார்ந்து பயணிக்கும் எமது தமிழ் உறவுகளே எமக்காக குரல் கொடுக்க, எமது புதைக்கப்பட்ட புதகுழியில் எமது உறவுகள் யாரென்று கண்டுபிடிப்பதற்காக அனைவரும் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளின் கண்ணீருக்கும் பதில் கூற வேண்டிய தேவைக்காகவும் அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி கேட்பதோடு இந்த போராட்டத்துக்கு புலம்பெயர்ந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, ஈழத்தில் இருந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதர்களும் உங்கள் உறவுகளைத்தான் அதுக்கு புதைக்கப்பட்டு உள்ளார்கள் என்று துணிந்தெழுந்து துணிவோடு இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த போராட்டத்திலே இணைய வேணும். எங்களை நசுக்குகின்றார்கள், எங்களை புதைக்குகின்றார்கள். இனப்படுகொலையை நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம். இனப்படுகொலை செய்யலேட்ட இந்த நாட்டிலே இந்த இனப்படுகொலை இட்டதை கடைசி புதகுழியிலே நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இந்த இனப்படுகொலை நடத்தியவர்களை, குற்றம் புரிந்தவர்களை சர்வதேச நீதிமன்ற குற்றவியல் நீதியில நிறுத்தி எங்களுக்கான பதில் கிடைக்க வேண்டுமிட்டதுக்காகத்தான் இந்த எதிர்வரும் 28 இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். இதிலே ஒவ்வொரு உறவுகளும் இந்த போராட்டத்திலே பங்களிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் இந்த வேண்டுகோளுக்கு இணங்க, அடுத்ததாக தனியார் போக்குவரத்து கழகம் தங்கள் போக்குவரத்தை அன்றைய நாள் நிறுத்தி எங்களுக்கான ஆதரவையும் தந்து எங்களுக்கான உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டுமிட்டு அவர்களுடன் நாம் இந்த வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலே வைத்துக்கொண்டு வர்த்தக சங்கம் வடக்கு கிழக்கிலே உள்ள வர்த்தகர்கள் இந்த கடையடைப்பை செய்து அன்றைய பூரண கர்த்தால் போட்டு எங்களுக்கான இந்த உறவுகளுக்கான நீதி பெற்றுத்தர அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அன்பாக கேட்பதோடு மீனவர் சங்கம் மற்றும் தனிநபர்களாக இருக்கும் சங்கங்கள்
மாதர் சங்கங்கள் அனைத்து உறவுகளும் அன்றைய நாள் ஒரு துக்க நாளாக எடுத்துக்கொண்டு அந்த புதகுழியில் உள்ளவர்கள் அந்த உறவு என்று எடுத்துக்கொண்டு எல்லாமே மூடப்பட்டு எல்லாமே அனைத்தும் அன்றைய நாள் அந்த நிறுத்தப்பட்டு போராட்டத்திலே இணைந்து இந்த புதகுழியில் உள்ளவர்களை யாரிட்டு கண்டுபிடிப்பதற்கு எமது ஆதரவு நிச்சயமாக தேவை என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு மீண்டும் போக்குவரத்துக்கான வாகன ஒழுங்குகள் நாம் வந்து காணாமல் உறவு சார்பிலே செய்திருக்கின்றோம். அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த போக்குவரத்து வாகனங்களிலே அனைவரும் அதிலே பங்களித்து எங்களிடம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்வதோடு இதோடு மத குருமார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பாடசாலை சமூகங்கள் புத்தி ஈவுகள் எல்லோருமே இதில் கலந்து கொள்ள வேண்டுமிட்டு உங்களை இரு கைகளும் கூப்பி நான் இந்த நேரத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க அனைத்து உறவுகளும் ஒத்துழைக்க வேண்டுமிட்டு சொல்லி வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி.